हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। सो इन द वीडियो ले नंबर पाक पोर दे वंदु ओर सुपरान पील फेस को पन्ना पोरो रुम्ब रुम्ब एफेक्टिव आ रुको निंगे नेंचे पात्त का माटिंगो। सो इद वीट लंदे पन्ला मान सोल्टु। सो अद वंदु ग्रीन टी पील। सो इद वंदु निंगे ब्यूटी पार्लर ला पोई पन्ना सोलो 1000 to 1500 वरिक चार्ज आवो। सो अवलो नल्लदु इंद पील वंदु नम्म फेस कु। सो वीट ला एवलो ईजीया पन्रदु निंगे पारुंगो। सो इद पन्रदनाल उंगा फेस वंदु ब्राइटनेस वरो, डार्क स्पॉट कम्मियावुम। सो अंद உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் இந்த க்ளோனஸ் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபேஸு சூப்பராக இருக்கும். ரியலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பீலு. ஸோ நம்ம வந்து காசு கொடுத்து எதுவுமே வாங்க போகிறது, வீட்டில் அந்த இருக்கிறத வச்சு தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து நம்ம அந்த பீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பீல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ நான் இப்போ பண்ணுற பீல் வந்து க்ரீன் டீ பீலு. ஸோ வாங்க பார்க்க எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஏன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோம் அப்போ உங்க நோட்டிபிகேஷன்ல வர நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு போல்ல ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி எடுத்துன இருக்க நம்ம வந்து இப்போ கிரீன் டீயை ஆட் பண்ண போறோம். ஸோ ஒரு பேக் ஃபுல்லா ஆட் பண்றேன் நான். நல்லா ஊறணும், ஒரு 5 to 10 minutes ஊறணும்னா அது வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும். இந்த பீல் வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது, பட் இதில் பெஸ்ட்டுனா க்ரீன் டீ பீலு. ஸோ நல்லா ஊறிடுச்சு. இப்போது எவர்யூத்து ஒரு டியூப்பு கோல்டன் க்ளோ எடுத்துருக்க, 30 கிராம் இருக்குது இது. ஸோ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த திக்காக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணி எதுவுமே போடல நான், க்ரீம் எதுவுமே பண்ணல. என் ஃபேஸ் கிளியராக இருக்குது, ஒன்றுமே போடல. நான் ஏன் கிளென்சிங் பண்ணுறேன்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகணும் நம்ம கிளென்சிங் பண்ண சொல்லோ. நான் வெறும் ஃபேஸ் ஒண்டி பண்ணுறேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கணும், லைட்டாக எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு க்ரீம் இல்லை என் ஃபேஸில். ஸோ பீல் பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணி கூட எவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு. இப்போ பீலில் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சைட்லேருந்து கொஞ்சம் திக் லேயராக போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நெக்கு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 15 to 20 minutes ட்ரை ஆகணும். இப்போ நம்ம ஒரு சைட்லேருந்து எடுத்துன்னு வரலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அது ஃபுல் கரெக்டாக வராது, பட் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க சொல்ல லைட்டாக வந்துன்னே இருக்கும். பட் திக் லேயராக நீங்கள் போட சொல்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்லா வரும். பட் நான் அது வெறிய ஃபேஸில் ஒண்டி தான் திக் லேயராக போட்டுக்கிறேன், நெக்கில் நான் அவ்வளோ போடல. இப்போ இப்போது கரெக்டாக வரும், ஒரு சைட்லேருந்து நல்லா வரும். ஸோ உங்களுக்கு எடுக்க சொல்லவே டிஃப்ரெண்ட் தெரியும், லைவாக உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ்க்கோ இப்போ நம்ம எடுக்க சொல்லவே அந்த பிரைட்னஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பீல் வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளை யாரால் போயிட்டு பியூட்டி பார்லரில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க வீட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது. ஸோ கரெக்டாக வந்துச்சு. எவர்யூத் இல்லைன்னா ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணலாம், பட் எனக்கு பெஸ்ட்டு தெரிஞ்சது எவர்யூத்து. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி போடோ தெரியாது நம்ம ஜெலட்டனில். ஸோ இது பெஸ்ட்டு நான் சொல்கிறது. ஒரே ஒரு ஸ்பூன் போட்டாவே அது கரெக்டாக இருக்கும். எவர்யூத் வந்து ஒரு டியூப் வாங்கினாவே உங்களுக்கு 2 மந்த் வரைக்கும் வரும். ஸோ அது ஆறாமல் யூஸ் பண்ணலாம். 30 கிராம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஃப்ளேவர்ஸ் வேறுனா காஃபி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரூவோ எந்த ப்ராண்ட் வேணுமோ நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ க்ளீனாக இருக்குது ஃபேஸ் ஒண்டி. நான் சில் தண்ணியில் வாஷ் பண்ணேன் ஃபேஸு, வேறு எதுவுமே போடல. ஸோ எவ்வளோ க்ளீனாக க்ளோயிங்காக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்குவீங்கோ லைவ் ரிசல்ட்டு. நான் எதுவுமே பண்ணல, ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படியே உங்களுக்கு காமிச்சேன். ஒரே ஒரு சின்ன க்ரீம் கூட ஃபேஸ்க்கு நான் போடல. ஸோ அப்படியே வாஷ் பண்ணி உங்களுக்கு அந்த லைவ் ரிசல்ட் காமிச்சேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எப்போல்லாம் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேனோ அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.